ரிட்டர்ன்ஸ் படம் வந்தது, அது நல்லா வரவேற்பு மக்கள் மத்தியில் நல்லா இருந்தது படம். மறுபடியும் அடுத்ததாக இந்த படம் வரப்போகுது இப்போ தெரியல இன்னைக்கு கிக்கு, படம் வந்து நல்லா வந்திருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. காமெடியாக எப்படி இருக்கும் எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கோம், பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். அதே மாதிரி தான் ப்ரோ இருக்கும், நல்லா இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு தான் வந்துருக்குறோம், காலேஜ் பசங்களாக கூப்பிட்டு வந்துருக்குறோம் நிறைய பேர், நல்லா இருக்கும் நண்பரம் ப்ரோ. அம்மா ப்ரோ வேற லெவல் பண்ணு படம், டீஷர்ட்லாம் பார்த்தேன், டீஷர்ட்லேயே வேற லெவலாக இருந்தது படம். காமெடி தான் ப்ரோ, ஆக்ஷன்லாம் இல்லை, காமெடி தான் ப்ரோ. படம் பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது? படம் நல்லா வந்திருக்குன்னு எதிர்பார்ப்போடு வந்திருக்கேன். முன்னாடி வந்து டிடி ரிட்டர்ன்ஸ் படம் வந்தது, அது நல்லா வரவேற்பு மக்கள் மத்தியில் நல்லா இருந்தது படம். மறுபடியும் அடுத்ததாக இந்த படம் வரப்போகுது இப்போ தெரியல இன்னைக்கு கிக்கு, படம் வந்து நல்லா வந்திருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ணன் படம் வந்து நல்லா வெற்றி பெறணுன்ற வாழ்த்துக்களோடு வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வேறு ஜானரில் எடுத்தால் அதிகமாக வெற்றி அடைய மாட்டேது. இப்போ டிடி ரிட்டர்ன்ஸ் செம்மையான வெற்றி, இந்த காமெடி இதுவும் ஒரு காமெடி ஜானராக இருக்குமா இல்லை வித்தியாசமான கதைக்களமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது வந்து பேய் படமாக வந்து எடுத்து பேய் பட் காமெடி எல்லாமே வந்து கதையாக எடுத்திருக்காங்க. இது வந்து அதை விட கூடுதலாக வந்து படம் நல்லா வேறு மாதிரி படம் இருக்குது, இது பேய் படம் கிடையாது இது. அதனால் வந்து படம் நல்லா கமர்ஷியல் படமாக நல்லா இருக்குன்றது வந்து ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும். இந்த படத்தில் இது வித்தியாசமாக எதுவும் காட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா நார்மலாக உள்ள கதையாக தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை வித்தியாசமாக தான் காட்டுவாங்க. முன்ன படத்தை விட இப்போ கூட அதிகம் சந்தானனுடைய நடிப்புகள் வந்து அதிகமாக எதிர்பார்ப்போடு நல்லா படம் பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் படம் இன்னும் பார்க்கல. ஓவராலாக டீம் வந்து எந்தளவுக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இதில் நிறையா காமெடி ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட காமெடி சீன்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நல்லாயிருக்கும். அண்ணன் கூட ஒர்க் பண்ணாலே படம் வந்து அது வந்து வெற்றி பெறுற மாதிரி தான் படம் பண்ணியிருப்பார். அதனால் இந்த படம் நல்லா இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. என்ன படம் பார்க்க வந்திருக்கீங்க? சும்மா ப்ரோ போன டைம் டிடி ரிட்டர்ன்ஸ் பார்த்தேன், அதே செம்ம காமெடியாக இருந்துச்சு. அதனால் சரி இதுவும் எதிர்பார்த்து வந்துக்கிறேன், அந்தளவுக்கு காமெடியாக இருக்கும்ட்டு செம்ம படம். ஆனால் டிடி ரிட்டர்ன்ஸ் வேறு லெவலு, இந்த படம் பார்க்க வந்துக்கிறேன் ப்ரோ, பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறேன். இந்த படம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? காமெடி ஜானராக இருக்குமா இல்லை வித்தியாசமாக எதுவும் கொண்டு வந்திருப்பாங்க? காமெடியான படம் தான், காமெடியாக இருக்கும் தான் நினைக்கிறேன், வேறு எதுவும் தெரியல. ப்ரோ என்ன படம் பார்க்க வந்துருக்கீங்க ப்ரோ? சந்தான மூவி. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கிக்காக இருக்கும்னு நினச்சி நைட்டு ஃபுல்லாக தூங்காத வந்தேன். அண்ணன் வர டிக்கெட் இருக்காது, பத்து டிக்கெட்டு, காலேஜ் பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டேன் நான். இப்போ வந்து டிடி ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு, இந்த படம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம காமெடியாக இருந்தது டிடி ரிட்டர்ன்ஸு, இது எப்படி இருக்கும்னு எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கோம், பார்த்துட்டு வந்து சொல்கிறோம் எப்படி இருக்கு. இப்போ சந்தானத்துக்கு காமெடி ஜானரே நல்லா இருக்கா இல்லை ஆக்ஷன் ஜானர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவருக்கு எப்போவுமே காமெடி தான் ப்ரோ, காமெடி தான் எப்பவுமே நல்லா இருக்கும். இந்த படம் எந்த அளவுக்கு வெற்றி அடையின்னு நினைக்கிறீங்க? அவர் எது செஞ்சாலுமே நல்லா தான் ப்ரோ இருக்கும், நல்லா தான் பண்ணுறாரு. இப்போ நல்லாத்தையே இப்போ எல்லாமே நல்லா தான் பண்ணுறாரு, படம்லாம் சூப்பராக தான் பண்ணுறாரு, நல்லா இருக்கும் நம்புகிறோம் ப்ரோ. இந்த படம் எந்த அளவுக்கு வெற்றி அடையும்னு நினைக்கிறீங்க? புரியல, எந்த அளவுக்கு வெற்றி அடையும் நினைக்கிறீங்க? இப்போ வெற்றிலாம் அடையலாம் தெரியல ப்ரோ, வெற்றிலாம் அடையும், ஆனால் கன்ஃபார்ம் வெற்றி அடையும், நல்லா இருக்கும், காமெடியாக இருக்கும், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஓகே தேங்க்யூ. கிக்கிட்டு படம் பசங்க கூப்பிட்டு அனுப்பிக்கிறேன். சரி டிடி ரிட்டர்ன்ஸ் பார்த்துட்டீங்களா? நான் பார்த்தேன். இந்த படம் எப்படி இருக்கு? செம்ம ப்ரோ, வேறு லெவல் பண்ணு படம், டீஷர்ட்லாம் பார்த்தேன், டீஷர்ட்லேயே வேறு லெவலாக இருந்தது படம். இந்த படம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த படம் கிக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தெரில, போய் பார்த்தா தான் தெரியும். டீசர் பார்த்துட்டீங்களா? டீசர் டீசர் ஆ இல்லை ப்ரோ, பசங்க கூப்பிட்டானுங்க வந்தேன். சரி இப்போ சந்தானத்துக்கு வந்து காமெடி ஜானர் நல்லா இருக்கா இல்லைனா ஆக்ஷன் ஜானர் நல்லா இருக்கா? காமெடி தான் ப்ரோ, ஆக்ஷன்லாம் இல்லை, காமெடி தான் ப்ரோ. இப்போ வந்து இப்போ மறுபடியும் ஃபுல்லாக காமெடியில் இறங்கிட்டார், இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? புரியல. இப்போ எல்லா படமும் பார்த்தீங்கன்னா காமெடியிலே எடுக்கிறாரு, எதனாலயா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, அவங்க எக்ஸ்பெக்டேஷன் இருப்பாங்கல்ல அந்த லெவல் போனோம். இந்த படம் எந்த அளவுக்கு வெற்றி அடையும்னு நினைக்கிறீங்க? தெரியல, பார்க்கலாம். ஓகே ஓகே தேங்க்யூ.